ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைமறை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குமிந்தினை பொந்தில் வைத்தலையை போற்றுகின்றேன். உச்சிஷ்டமாக அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி நான் ஒரு டாபிக் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டாபிக் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த புத்தாண்டு பலன்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் நன்றி தெரிவிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாரும் அதை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட்ட டாபிக் பார்த்திங்கன்னா யோகங்கள். அதாவது யோகங்கள் நிறையா இருக்குது, அதில் குறிப்பிட்ட ஒரே ஒரு முக்கியமான யோகத்தை மட்டும் பேசிவிட்டு இன்னும் வருங்காலங்களில் நான் ஒவ்வொரு யோகங்கள் பற்றியும் பேசலான் இருக்கேன். யோகங்கள்லாம் என்ன சார்? நம்ம ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட யோகம் இருக்கும், அந்த யோகம் நம்மளுக்கு ஒரு தற்காக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தற்காப்பு மாதிரி இல்லை நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி ரெண்டு தற்காப்பு இல்லை அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு யோகம்னா என்ன அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். யோகம்னா என்ன அப்படின்னா, யோகம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு கிரகங்கள் சேர்றது பேர் கிரக சேர்க்கை தான் யோகம். யோகம்னா கூட்டுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேரும் பொழுது ஏற்படும் பிரதிபலன், அது யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகம் பார்த்திங்கன்னா ஆன்டி வைரஸ் யோகம். அப்படி ஒரு ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு ஒன்று கேட்பீங்க. அதாவது இந்த யோகத்தை நாங்கள் ஜோதிடர்கள் ஆன்டி வைரஸ் யோகம் அப்படின்னு ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் உண்மையான பலனே அதுதான். நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஜோதிட மாநாடுகள் இந்த மாதிரி பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை போட்டுட்டு அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த இதுக்கு எப்படி பலன் சொன்னோம், இதுக்கு என்ன அப்படின்னு மாநாடுகளை பேசும் பொழுது மாநாடுகளை பேர் போட மாட்டோம், அது மாதிரி ஜென்ரலாக ஆண் பெண் மட்டும் போட்டு பேசும் பொழுது சொல்லுவோம், அப்பா கவலைப்படாதப்பா அவனுக்கு ஆன்டி வைரஸ் யோகம் இருக்கும்ப்பா, பின்ன காலத்தில் பிழைச்சிக்கலாம்ப்பா அப்படிம்பாங்க. இவ்வளோ சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கானம்மா அப்படியா, அப்போ இல்லைப்பா ஆன்டி வைரஸ் யோகம் இருக்குது. அப்போ ஆன்டி வைரஸ் யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நம்மளை தற்காக்க வைக்குது. ஃபஸ்ட்டு ஆன்டி வைரஸோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இல்லை கம்ப்யூட்டரில் ஏற்படுற ஒரு மால் என்ன சொல்கிறது ஒரு ஸ்கிரிப்ட், அதை டெலீட் பண்ணுறது பேர் தான் மால் ஸ்கிரிப்ட் ஏதோ ஒன்று இருக்கும், அதை டெலீட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், அதுதான் ஆன்டி வைரஸ். அந்த மால் ஸ்கிரிப்டை நம்ம என்ன சொல்கிறோம், வைரஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். வைரஸுக்கு ஃபுல் நேம் வேறு ஒன்றுக்கு விர்ச்சுவல் அப்படின்னு நிறைய வரும், இருந்தாலும் இது ஆன்டி வைரஸ் நம்ம கம்ப்யூட்டரை நம்ம மொபைலை நம்ம சிஸ்டத்தை தற்காக்குது ப்ரொடெக்ட் பண்ணுறது இது. அது மாதிரி ஒரு யோகம் இருக்குங்க நம்ம ஜாதகத்தில். குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு அந்த யோகம் என்னென்னா, அந்த யோகம் மட்டும் அதில் இருந்துட்டால் அவங்கள வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், கடனாக மீண்டு வந்துடுவீங்க, பார்த்தவன் சொன்னால் கடனாக மீண்டு வந்துடுவீங்க சார், சாப்பாட்டுக்கே வழியில் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவீங்க சார், தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா கண்டிப்பாக வீடு வாங்கின சொத்தெல்லாம் வந்துடும் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம், பார்த்தோன்னே இருக்குப்பா நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒன்று யோகம் இருக்குது, அந்த யோகம் என்ன அப்படிங்கிறது தான் அது ஆன்டி வைரஸ் யோகம். அது என்னென்னா கஜ கேசரி யோகம். இதாங்க இத்தனை நேரம் உங்களுக்கு என்ன 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 அப்படின்னு தோணிட்டு இருந்தல, அது ஒன்று கஜ கேசரி யோகம். கஜன்னா யானை, கேசரினா சிங்கம். அதாவது காட்டில் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு யானையை கண்டு மற்ற அனைத்து மிருகங்களும் பயப்படும், ஏன்னா அது உருவத்தை கண்டு. ஆனால் சிங்கம் மட்டும் அதை கண்டு பயப்படாமல் எடுத்து நிற்குமாம்மா. அந்த மாதிரி யானைன்னா மலை போன்ற துன்பங்களோ மலை போன்ற எதிரிகளோ நம்மளை தாக்க வந்தால் கூட கஜகேசரி யோகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அனைத்து ஆட்களையும் வெற்றி பெற்றுவோம் அப்படிம்பாங்க. ஒருத்தர் சார் சொல்லுவாங்க, சார் கேஸில் வெற்றி பெற்றுவானா ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்க, கொலைப்படாதீங்க கஜகேசரி யோகமுக்கு வெற்றி பெற்றுவீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே ஜாதகத்தில் லக்னங்கிறதுக்கு எதுவுமே பார்க்கவே இல்லைங்க. ஜாதகத்தில் அமைப்பு இருக்கா, இந்த ரெண்டு கிரக பிளானட்டு நல்லா இருக்கா, நீச்சமாகலையா அஸ்தமாகலையா ஜெயிச்சிடும், அவ்வளோதான் பலன் சொல்லிட்டே போகலாம். அதாவது கஜகேசரி யோகங்கிறது துன்பங்களை வெற்றி பெறுகிறது, எதிரிகளை வீழ்த்துவது, அதாவது பரிதிமின் பலியை போல அப்படிம்பாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை மீட்டு வென்று போகக்கூடிய யோகம் கஜகேசரி யோகம். அப்போ இந்த கஜகேசரி யோகம் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சாதாரண மனிதர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சிம்பிள் பதில்னா, சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சந்திரன் இருக்கிறதுல குரு 1, 4, 7, 10 இந்த இடத்துல இருக்கிறது அது கஜகேசரி யோகம்.
ஒன்றுனா ஒன்றுன்னா என்ன பண்ண சந்திரன் கூடவே இருக்கும். குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்களே, சந்திரனும் குருவும் ஒரே கட்டத்தில் இருக்கு. சந்திரன் இருந்து எண்ணிட்டு வரணும், சந்திரன் ஒன்று அதுலேருந்து ரெண்டு அப்படின்ட்டு வரணும். சந்திரன் இருக்கிறதே ஒன்றுங்க, அப்போ அதுலேருந்து எண்ணிட்டு வரணும். நாலாவது இடத்துலையும் ஏழு இல்லை பத்தில் இருந்தால் அது கஞ்சிக்கலாம். இப்படி இருக்கா சந்திரனும் குருவும் கெட்டு போகலையா, தைரியமாக வின் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி யாருக்கு சார் புராணத்தில் இருந்ததுன்னா ராமருக்கு இருந்திருக்கு. ராமரை சூழ்ச்சி செய்து அந்த என்னது பட்டாபிஷேகம் நடக்காமல் காட்டுக்கு போனார், காட்டில் பல துன்பங்கள் நடந்தன, அனைத்திலும் கடைசியில் வெற்றி பெற்று வந்தாரா இல்லையா. கடைசியில் பட்டாபிஷேகம் கிடைச்சது அவருக்கு, ஒரு அரசனும் ஆனார், போரையும் வென்றார், எல்லா துன்பங்களையும் வெற்றி பெற்று திருப்பி ஒரு அரசனாக வந்தது ராமர். இது மாதிரி பல தெய்வங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போகலாம், பட் வீடியோ லென்த்து போயிருன்னு சொல்லிட்டு நான் இதில் கற்பனைக்கிறேன். அதனால் கஜகேசரி யோகம் இருந்தால் அனைவரையும் வெற்றி பெறக்கூடியது, ஒரு உங்களை யாரும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். பட் அதோட இருக்கிற பிளானட்டோட வெயிட்டேஜ், குரு எவ்வளோ பலமாக இருக்குது, சந்திரன் எவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு. ராமருக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சம், கூடவே சந்திரன் ஆட்சி, அதனால் அவர் அமைப்பு இருக்குது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு, இதான் இந்த எக்ஸ்பிளேஷன், இந்த குரு கூட சந்திரன் இதை பார்த்திங்கன்னா ஒன்றாம் இடத்துல இருக்குது. சந்திரன்றது என்னங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இருக்கலாம், இல்லை அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஏழு வந்துருச்சா எட்டு ஒம்பது பத்து, இந்த காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து எண்ணிட்டு வாங்க. இந்த அமைப்பு இருக்கா, பயப்படவே படாதீங்க, கண்டிப்பாக உச்சிக்கு வந்துடுவீங்க. இந்த ஆன்டி வைரஸ் யோகங்கிறது தான், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மீண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த யோகத்துக்கு இருக்குங்க. லக்னம் தேவையில்லை, ராசி லக்னம் தேவையில்லை, மற்ற கிரகம் எதுவும் பார்க்கணும், தசா புத்தி எதுவும் வேண்டாம். இது இருந்தால் வெற்றி பெற்றுவீங்க, கஷ்டத்தை கொடுக்காது. இது தசா புத்தி லக்னம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சீக்கிரமாக வின் பண்ணிடுவீங்க. ஒரு உங்கள் வெற்றி பெரியவர்கள் புகழ் பெறும், ஆனால் வெற்றி என்பது உறுதி. ஓகே, இப்போ ஆன்டி வைரஸ் யோகம், அதாவது கஜகேசரி யோகம், கஜகேசரி யோகம் இந்த ஆன்டி வைரஸ் வந்து எனக்கு குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, அவர் தான் வேறு சொன்னது. சரி, யாராவது உங்கள் பர்சனலாக சார்ட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இமெயில் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக ட்ராவலிங்கில் இருக்கிறனால ஃபோன் கால் இது மாதிரி ஒரு சில இடத்துல கரெக்டாக எடுக்க முடியல, பிஸியாக இருக்காண்ட்டுனால வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது இமெயில் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் கால் பண்ணுங்கள், எடுக்கலைன்னா டக்குன்னு நீங்கள் அதுக்கு போயிடுங்க. ஸ்கைப் ஒரு ஆப்ஷன், இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் போனால் காண்டாக்ட் பண்ணலாம். யாருக்காவது பர்சனலாக நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் சார், பொதுவான டவுட்னா யூடியூப்பில் கேட்டுங்க சார். இண்டிவிஜுவலாக உங்கள் சார்ட்டை ஃபுல் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுங்கள். உங்கள் மேனேஜர்கிட்ட உங்கள் சார்ட்டெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், அவங்க அப்பாயின்மெண்ட்டை டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்துடலாம். இது பர்சனல் சார்ட் அனலைஸ் மட்டும், பொது டவுட்டுகள் யூடியூப்பில் கேளுங்கள். உங்களுக்கு யாராவது ஏதாவது சந்தேகம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப் கீழே க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். உங்கள் நண்பர்களுக்கு அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யாராவது புதுசாக இப்போ தான் பார்க்குறோம் இந்த இதை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா இது எடுத்து நிறையா கண்டென்ட் இருக்குங்க, நேரம் ஒன்று தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகத்தை பற்றி நான் சொல்லிட்டு வரேன், ஏன்னா இருக்கிற பிரதான யோகம் அப்படின்னு டக்குன்னு தெரிஞ்சனால அதை எடுத்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நான் ஒவ்வொரு யோகம் நிறைய பேர்த்து சொல்லிட்டு வரேன். ஒரு சில சார் எனக்கு அமைப்பு இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், இன்னும் பல யோகங்கள் இருக்குது, அந்த யோகங்கள் கண்டிப்பாக சொல்லித்தரோம். சூரியனுக்கு முன்னாடி எந்த கிரகம் இருந்தால் அப்படி, சந்திரனுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் முன்ன பின்ன, இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குங்க, கண்டிப்பாக சொல்லித்தரோம். நன்றி. நேராக காண்டாக்ட் பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, என்னோடய ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, இல்லை வாட்ஸ்அப் ரெண்டுமே ஒன்று தான். எனக்கு வாட்ஸ்அப்னா என்னோடய பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ.